ஹலோ வணக்கம், நான் உங்கள் டாக்டர் கார்த்திக். நிலாச்சோறுன்ற ட்ரெண்டு மாதிரி இன்னைக்கு வந்து காலகட்டம் எப்படி நகர்ந்துட்டு இருக்குன்னா, யூடியூப்ன்ற ட்ரெண்டுக்கு வந்து மாறிட்டு இருக்கு. இதனால வர பிரச்சனைகள்ல அதனால வந்து குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கிற விஷயங்கள் வந்து பெற்றோர்கள் வந்து பெருசாக வந்து பார்த்தோம்னா கண்டுக்கிறதே இல்லை. ஸோ அந்த பற்றின விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது நான் சொல்ல போற விஷயங்கள் எல்லாமே என்னன்னா, வந்து இந்தியன் அகாடமி ஆஃப் பீடியாட்ரிக்ஸ், அதாவது இந்திய மருத்துவ குழந்தைகள் சங்கம் வந்து சொல்றாங்க என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது குழந்தைகள்ன்றது. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் வேர்ல்டில் வந்து என்னன்னா, பலதரப்பட்ட சோஷியல் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்துருச்சு. ஃபேஸ்புக்கு, யூடியூப்பு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் அப்படின்றதுல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மூழ்கி கிடக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவி, மொபைல் ஃபோன்ஸு, டேப்லெட்ஸு, சிஸ்டம் அந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறாரு இவர் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. இதனால் வந்து குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமளவில் வந்து பாதிக்கப்படுறாங்க, உடல் ரீதியாகவும் சரி மன ரீதியாகவும் சரி. உடல் ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, அவங்க வந்து ஒரே இடத்துல வந்து கேம் விளையாடுறதுக்காக வந்து உட்காந்துருக்கும் போது என்னன்னா, அவங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. அதில் முக்கிய வந்து இது விஷயம் என்னன்னா வந்து ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கிறது. இப்போ வந்து ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்து குழந்தைகள் இருந்தவங்களை எடுத்துட்டு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைகள் எடுத்துன்னா வந்து அந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிற வந்து குழந்தைகள் சதவீதம் வந்து அதிகமாகிட்டு இருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அது என்ன, நிறைய பேர் என்னன்னா வீட்டில் சொல்லுவாங்க, குழந்தை வந்து நல்லா சாப்பிட்டு புஷ்டியாக இருக்கு, அதனால என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. ஆனால் என்னன்னா, அது வந்து அவங்க அடல்ட் லைஃபுக்கு வந்து போகும்போது இப்போ ப்ரெஷரு, அப்புறம் சர்க்கரை வியாதி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே வந்து வழிவகை செய்யுன்றது வந்து நிறைய பேர் மறந்துடுறாங்க. அது மட்டும் இல்லைன்னா தலைவலி, கண் வலி, உடல் சோர்வு, அதனால வந்து அவங்க ஸ்கூல் போகும்போது என்னன்னா அவங்களோட கான்சென்ட்ரேஷனாக அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் வந்து வீட்லேயும் அடைப்பட்டு கிடக்கிறதுல என்ன சோசியலைசேஷன்ற ஒரு விஷயமே வந்து இப்போ மறந்து போயிட்டு இருக்கு எல்லாருக்குமே. முன்னாடிலாம் வந்து தெருவில் போய் விளையாடுவாங்க, எல்லாம் ஒரு குழுக்களாக சேர்ந்து விளையாடுவாங்க. ஸோ அப்போ வந்து இந்த சோசியலைசேஷன், அவங்ககிட்ட வந்து ஒரு பரிமாற்றம் நடந்துச்சு. இப்போ அது எல்லாமே முற்றிலுமே வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் சுத்தமாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ சோஷியல் மீடியா அடிக்ஷனுமே பார்த்தோன்னா நிறைய பேர் இருக்குது. இப்போ என்னன்னா வந்து ஏதோ ஒரு ஃபோட்டோவோ இல்லை ஒரு வீடியோ போட்டு அதுக்கு லைக் வரல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னன்னா சூசைட் கூட பண்ணிக்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கேள்வி போகிறோம் நியூஸில். அதெல்லாம் கேட்டாலே வந்து ரொம்ப அதிர்ச்சிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா நிறைய பேர் வந்து கேம் விளையாடிக்கிட்ட, இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜின்லாம் ஒரு கேம் வந்து அதனால் நிறைய உயிர் சேதங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன வந்து ஏதோ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வந்து என்ன பண்ணியிருக்கான், கேம் விளையாடுறதுக்காக பெற்றோர்கள் வந்து என்னன்னா அந்த குழந்தையோட எதிர்காலத்துக்காக சேர்த்து வச்சிருந்த காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபாய் அவங்களுக்கு தெரியாமே என்னன்னா அந்த கேம் பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கான் அவன். ஸோ இது மாதிரி என்னன்னா அவங்க வந்து ஒரு சோஷியல் மீடியா வந்து யூஸ் பண்ணும்போது என்னன்னா இந்த மாதிரி நார்மல் இதுல இருந்து நிறைய வந்து டிவைட் ஆகி போறாங்க. இதை எத்தனை பெற்றோர்கள் வந்து கவனிக்கிறாங்கன்றது பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய கேள்விக்குறிதான். இது வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை வந்து எந்த அளவுக்கு பாதிக்கும்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பெருசா வந்து கண்டுக்கிறதே இல்லை. என்ன டாக்டர், 1980 இருக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நம்ம இப்போ இருக்கிறது வந்து 2021. குழந்தைங்களுக்கு கிளாஸஸே வந்து ஆன்லைன்ல தான் நடக்குது. இப்போ நாங்கள் என்னதான் பண்ணட்டுறதுக்கு சார்? உங்க ஆதங்க எனக்கு புரியுது, ஆனால் வந்து நான் இன்னைக்கே போயிட்டு உங்களை வந்து கேபிள் டிவிலாம் ஆஃப் பண்ணிடுங்க, இல்லை வந்து ஃபோன்லாம் வந்து பிடிங்கி சுவிச் ஆஃப் பண்ணிவிடுங்க, இல்லை வந்து மொபைல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க, இல்லை டேப்லெட்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்ல வரல. அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு தீர்வு வந்து ஒன்று இருக்குது. ஸோ அந்த தீர்வுகளாக வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டர் தன் ஸ்டேட்யூன்.